இது கலைஞராக இருந்தது நாசுக்கா இதை கையாண்டிருப்பார். நீங்கள் மந்திரி சபை கூட்டத்தில் இதை சொல்லியிருப்பார், இல்லைன்னா அறிவாலயத்தில் வர வச்சு சொல்லியிருப்பார். இவர் கட்டுப்பாட்டை இழந்து போயிட்டுருக்கார். யார்? ஸ்டாலினால். இங்கே கலைஞருடைய சாட்டையை இவர் எடுக்க முடியாது. ஸ்டாலின் எல்லா அமைச்சரை பார்த்து பயப்படுறார். சொல்றது வந்து தொடர்படுத்தி பார்க்கும்போது அவர் அவ்வளவு உருக்கமா பேசிட்டு இருக்காரு, பொன்முடி அமைச்சர் பொன்முடி சிரிச்சிட்டு இருக்காரு. முதலமைச்சர் தன்னுடைய மகனை அரசியல் கொண்டு வர்றது வர்றதை போல எல்லா மாவட்ட அமைச்சர்களும் தன்னுடைய மகனை அரசியல் கொண்டு வர விரும்புறாங்க. அதை இவர் ஒரு வகையில் தடுக்கிறார். நீங்க பல்வேறு வகையான அரசியல் டிப்ளமேட்டிக்ஸ் ராஜதந்திர சாணக்கியத்தனம் எல்லாம் உள்ள இருக்கு. இதை அவர்கள் தெரிந்து எல்லா அமைச்சர்களுக்கும் இந்த கதை தெரியும், எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும். அதனால கட்டுப்பாடுகள் வர மறுக்கிறார். நீங்க கலைஞர் இருக்கிற போது இந்த இந்த பிரச்சனை வரல, இந்த பிரச்சனை வரல. சகோதரி கனிமொழிக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காரு ஸ்டாலின். சுப்புலட்சுமி ஜெகதீசன் இந்த துண்டை கழட்டி ரோட்டை போட்டு போயிருச்சு, இந்த பதவியே வேண்டாம்னு அந்த மாதிரி அண்ணாதிமுக போயிருச்சு. இந்த துண்டு எடுத்தானே நீங்க கனிமொழி கொடுத்துருக்கீங்க. ஸ்டாலினுடைய அப்பா முத்துவேல் கருணாநிதியிடம் அரசியல் கட்டவர்கள் இவருக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இதுதான் பிரச்சனைனா அந்த மாவட்ட கையை விட்டு போயிடும். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் கிறிஸ்டோபர் தாசின் அன்பு வணக்கங்கள். நம்முடைய நம் தமிழ் இணைய ஊடகம் ஆரம்பித்து சில வாரங்களிலேயே உங்களின் பேர் ஆதரவோடு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் நம்முடைய நம் தமிழ் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் நம்முடைய நம் தமிழ் இணைய ஊடகத்திற்கு அது பெரும் உறுதுணையாக இருக்கும். எனவே நம் தமிழ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம் தமிழ் பார்வையாளர்களுக்கு கிறிஸ்டோபர் தாசின் அன்பு வணக்கங்கள். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்களோடு நாம் சிறப்பு நேர்காணலில் பயணிக்கலாம். வரவேற்கின்றோம். சில தினங்களுக்கு முன்னால் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த பொதுக்குழு செயற்குழு, அதற்கு முன்னதாக அவங்க நிறைய அமைச்சர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த திமுகவின் பொதுக்குழுவில் அதன் தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. என்னுடைய தூக்கத்தை நான் தொலைத்து விட்டேன், என்னை தூங்க கூட விடமாட்டீங்க, பகலில் நான் கண்முழித்தாலே ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோன்னு நான் யோசிச்சே தான் ஏந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசினார். இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர்கள் அந்த பேச்சு நம்ம நிகழ்ச்சியில் கூட பேசணும். பொன்முடியோட பேச்சுலாம் நம்ம பேசணும். திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இப்போ பல்முனை தாக்குதலுக்கு உள்ளாகிறார். பல்முனை தாக்குதலுக்கு? ஆமாம் ஆமாம். இது இது வந்து அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான நிலை அது. அதை வந்து தவிர்க்க முடியாது. அது வந்து முள் கிரீடம். அது பேரை முள் கிரீடம், முள் கிரீடம் தான். நீங்கள் அமெரிக்க அதிபராக நிக்சன் இருக்கிற போது அந்த அவருடைய உதவியாளர் ஒரு விஷயத்தை அணு ஆயுதம் சம்மந்தமாக எழுதி கொடுத்த ஒரு விஷயத்தை கார்பன் வச்சு எழுதி கொடுத்துருக்கு. அது கார்பன் எடுக்கலை. அப்போது அவருக்கு ஒரு காப்பி, அரசு ஆவணமாக ஒரு காப்பி, இன்னொரு காப்பி உளவுத்துறைக்கு ஒரு காப்பி, அந்த சிஐக்கு ஒரு காப்பி, அந்த மூணு காப்பி அப்படியே கொடுத்துட்டார். ஆனால் நிக்சன் என்ன பண்ணாரா, மூணு காப்பி முதல்ல படிச்சுட்டு அதையே திருப்பி படிச்சுட்டு அதையே திருப்பி படித்தார். அப்போ என்னென்ன கேட்கும்போது நீ கொடுத்து அப்படியே படிச்சிட்டேன். அப்போது இதுதான் அந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு உண்டான முள் கிரீடம். எதை சொல்லுகிறார்களோ அரசு அதிகாரிகள், எதை சொல்லுகிறார்களோ அரசு இயந்திரம், எதை சொல்லுகிறதோ அதன்படி ஆடுகிற ஒரு பதவி தான் முதலமைச்சரோ பிரதமரோ ஜனாதிபதியோ அமெரிக்க எல்லாம் யாராக இருந்தாலும் அப்படி தான். அப்போது அவர் இப்போ பிஜேபிக்கு முகம் கொடுக்கணும், இங்கே அதிமுகவுக்கு முகம் கொடுக்கணும், எதிர்கட்சிக்கு முகம் கொடுக்கணும், பிஜேபி பாமகக்கு சிறுத்தையை காப்பாற்றணும், அப்போது கம்யூனிஸ்டுகளுக்கு பதில் சொல்லணும். எதாக இருந்தாலும் யார் முதலமைச்சர் தான் குறி சொல்லுவான். நீங்கள் ரோட்டில் போய் ஒரு பொருள் வாங்க ரேஷன் கடைக்கு போவான், ரேஷன் கடையில் நீங்கள் ரேஷன் ஒரு 5 கிலோ அரிசிக்கு போல ஒரு 1/2 கிலோ அரிசி கம்மியாக போட்டானா முதலமைச்சர் திட்டுவான். முதலமைச்சர் திட்டுவோம், கொடால தண்ணி வரலாம் முதலமைச்சர் திட்டுவாங்க. இது இந்த மக்களுடைய யதார்த்த நிலை. அப்போ இதை புரிந்து கொள்ளுகிற மூத்த அமைச்சர்கள் யார்? துரைமுருகன், பொன்முடி, எல்லாமே கலைஞரோட அரசியல் பண்ணவங்க எல்லாமே. யாரோட? பொன்முடி, ஐ பெரியசாமி, இப்படி பட்டியல் போட்டுகிட்டே போகலாம் எல்லாருமே. எனக்கு நம்ம இந்த விஷயத்தை கூட நம்ம கடந்த நிகழ்ச்சிக்குள்ளே பேசணுன்னு நான் என்னுடைய கேள்வி என்னென்னா,
இப்போ திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோட அந்த பேச்சு, குறிப்பிட்ட பேச்சு என்பது அது வந்து ஒரு நான்கு சுவற்றுக்குள் பேச வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாமா, இல்லை நான் பொது வழியில் என் கட்சிக்காரனை வந்து நான் வந்து கண்டிக்கிறேன் அப்படின்றத பிரச்சாரப்படுத்துவதற்கான ஒரு இடமா வாய்ப்பா அதை பயன்படுத்துறாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாமான்னு கேட்கறேன். அது ஒரு நல்ல செயல்பாடா இல்லை முதலமைச்சரே புலம்பு வச்சிட்டீங்களே அப்படின்னு பார்க்கலாமான்னு கேட்கறேன். இல்லை அப்படிதான் பார்க்கணும் அவரு அது நடவடிக்கை நம்ம புரிஞ்சுக்க வேணாம். இல்லை 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 புரிஞ்சுக்க வேணாமா? இப்போ இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இது கலைஞராக இருந்து அது நாசுக்கா இதை கையாண்டிருப்பார். நீங்கள் மந்திரி சபை கூட்டத்தில் இதை சொல்லியிருப்பார், இல்லைன்னா அறிவாலயத்தில் வர வச்சு சொல்லியிருப்பார். இவர் கட்டுப்பாட்டை இழந்து போயிட்டுருக்கார். யார்? ஸ்டாலினால். நீங்கள் கலைஞருடைய சாட்டையை இவர் எடுக்க முடியாது. நீங்கள் நீங்க சொல்றது வந்து தொடர்படுத்தி பார்க்கும் போது அவர் அவ்வளவு உருக்கமா பேசிட்டு இருக்காரு. பொன்முடி அமைச்சர் பொன்முடி வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. டிஆர் பாலு கால செருப்பு கொடுத்து ஒரு ஆள் போடுறாரு. அப்போ இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டிஆர் பாலு கலைஞரோட அரசியல் பண்ணவர், நீங்க அவர் கண்டிக்க முடியாது. பொன்முடி திராவிட கழகத்திலிருந்து 84 அங்கிருந்து வந்தவர், அவர் ஆல்மோஸ்ட் எல்லாமே சீனியர், கண்டிக்க முடியாது. இப்போ இது கையேறு நிலையில இருக்காரு. இது இது அடுத்த கட்டம் இது எப்படி போகணும்னு கேட்டீங்கன்னா கட்சிக்காரர்கள் மத்தியில் நீங்கள் நம்ம முதலமைச்சருக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்காரு, பாவம், ஒரு அனுதாபம் வரும். இந்த அனுதாபம் அடுத்த கட்டம் எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா பலவீனமாக போகும். இது திமுகவை பெரிய அளவில் பாதிக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ எல்லாருக்குமான ஒரு நெருடல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த கட்டம் முதலமைச்சர் தன்னுடைய மகனை அரசியல் கொண்டு வர்றது வர்றதை போல எல்லா மாவட்ட அமைச்சர்களுமே தன்னுடைய மகனை அரசியல் கொண்டு வர விரும்புகிறாங்க. அதை இவர் ஒரு வகையில் தடுக்கிறார். திருச்சி நேரு மகன் அரசியல் கொண்டு வர நினைக்கிறார், எம்எல்ஏ சீட் கேட்குறாரு. டிஆர் பாலுடைய பையன் டிஆர் ராஜா உள்ளாட்சி தேர்தல் கூட மேயராக முயற்சி கிடைக்கல. அப்போ டிஆர்பி ராஜா அவரை இப்போ எம்எல்ஏ அவர் ரெண்டு முறை எம்எல்ஏ மந்திரி ஆகணும்னு நினைக்கிறாரு, நடக்கலை. பொன்முடியுடைய பையன் அவரை நீங்கள் எம்எல்ஏ வாக்கி மந்திரி ஆகணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் வீரபாண்டி ஆறு போய் எம்பி இல்லை எம்பி இருக்காரு, அவர் எம்எல்ஏ கேட்குறாரு. எம்எல்ஏ துரைமுருகன் பையனுக்கு எம்எல்ஏ கேட்குறாரு, அவர் எம்பி கொடுக்குறாங்க. அப்போ ஏன் மாநில அரசுக்குள்ளே வர வேண்டாம்னா அமைச்சர் கேட்பாங்க. அமைச்சர் கேட்கும்போது தன்னுடைய மகனாக இன்னும் வந்து முடிசூட்டல. அப்போ அவரை பட்டத்து இளவரசராக நீங்கள் எம்எல்ஏ ஆக்கி வச்சுருக்காரு, எப்போ வேணாலும் அவரை அமைச்சராக்குவார். அமைச்சராக்கி அடுத்த கட்ட அவரை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகட்டணும். அப்போ இந்த இவங்கெல்லாம் சீனியர்கள் பூராமல் ஒத்துழைக்க மாட்டாங்க. இப்படி நீங்கள் பல்வேறு வகையான அரசியல் டிப்ளமெட்டிக்ஸ் ராஜதந்திர சாணக்கியத்தனம்லாம் உள்ளே இருக்குது. இதை அவர்கள் தெரிந்து எல்லா அமைச்சர்களுக்கும் இந்த கதை தெரியும், எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும். அதனால் கட்டுப்பாடுகளும் வர மறுக்கிறார்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இல்லை இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்காக கூட நேற்றுக்கு ஒரு திமுக பிரமுகர்கிட்ட பேசும்போது ஜெயலலிதா போட்டு தடாலடி அரசியல் வந்து எல்லாமே எதிர்பார்க்குறாங்க, அவங்க மாதிரி வந்து 100,000 பேர் வந்து அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அமிச்சாங்க, மீண்டும் அவங்களை வந்து பணியில் சேர்த்துட்டாங்க. அதை மாதிரி வந்து அது வேணால் ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்கு வேணால் பயன்படுமே ஒழிய ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நகராது. ஆனால் எங்களுடைய தலைவர் வந்து நிரந்தர தீர்வுக்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு, அதோட வெளிப்பாடு தான் அவருடைய அந்த பேச்சு அப்படின்னு திமுக தரப்பில் பதிவு செய்கிறாங்க. இதை வேணால் சொல்லுவாங்க, ஆனால் யதார்த்தம் என்னென்னு அறிவுள்ளவனுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருதுன்னா செய்திக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கும், நம்ம பத்திரிகையாளர் தெரியும். அது அது செய்தி அல்ல, அது செய்தி அது செய்தியை மறைப்பதற்காக ஒரு செய்தியை போடுவாங்க. அதே போல தான் இப்போது நீங்கள் முதலமைச்சருக்கு நெருக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் எல்லாருமே தயாராக இருக்காங்க, அதை இவர் மறுக்கிறார். மறுப்பதனுடைய விளைவு இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறாங்க. இதான் விஷயம். நீங்கள் கலைஞர் இருக்கிற போது இந்த இந்த பிரச்சனை வரல, இந்த பிரச்சனை வரல வரல. சகோதரி கனிமொழிக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காரு ஸ்டாலின். சுப்புலட்சுமி ஜெகதீசன் இந்த துண்டை கழட்டி ரோட்டில் போட்டு போயிருச்சு, இந்த பதவியே வேண்டாம்னு அந்த மாதிரி அதிமுக போயிருச்சு. இந்த துண்டு எடுத்தானே நீங்க கனிமொழி கொடுத்துருக்கீங்க, இதை காலம் தாழ்த்திய அதிமுக போலயே அவங்க இன்னும் போல இந்த கட்சிக்கும் போல ஏதோ போறன் இருக்காங்க. ஏதோ கட்சிக்கு போயிருவாங்க, உறுதிப்படுத்தவில்லை. ஏதாவது ஒரு கட்சிக்கு போயிருவாங்க சார். நீங்க அதிகாரத்தில் இருந்தவங்க திமுக இருந்து அதிமுக அதிமுக போலன்னு சொல்றேன் பதிவு, ஏதோ கட்சிக்கு போயிருவாங்க. திமுக இல்லை இல்ல, ஆமா ஆமா முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் கழட்டி விட்டுட்டு போன எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எது? இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி. இதை கனிமொழி கொடுக்கறதுக்கு இத்தனை காலம் ஆயிருக்குன்னா இதை தடுத்த சக்தி யார்? நீங்கள் அந்த அம்மா வந்து ஒரு 3 எம்பி, ஒரு கவிஞர், கலைஞருடைய மக, இவ்வளோ பதவி இருக்குது. அப்போ நீங்கள் மந்திரி பதவி, எம்எல்ஏ பதவி, நீ கனிமொழிக்கு கொடுத்த துணை இதெல்லாம் பொருத்தி பாருங்கள், சரியாக வருதா? அப்போது இதை யார் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க? ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் நிறுத்தி வச்சிங்க, இப்போ இந்த பதவி ஏன் கொடுத்துருக்கீங்க? அப்போது
இதே நிலை தான் அதிமுக அமைச்சர்களுக்கு வந்து ஜெயலலிதா ஒரே சாட்டை வச்சுருக்கோம், ஒரே சவுக்கு, ஒரே நாளில் முன்னாள் மந்திரி இந்நாள் மந்திரி ஏறுவார். இப்போ அதே போல் சாட்டைகளும் சவுக்கும் ஸ்டாலின் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா, ஸ்டாலினுடைய அப்பா முத்துவேல் கருணாநிதியிடம் அரசியல் கற்றவர்கள், இவருக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இதெல்லாம் பிரச்சனைனா அந்த மாவட்டம் கையை விட்டு போயிடும். நீங்கள் பொன்முடி ஏதாவது தகராறு பண்ணிங்கன்னா விழுப்புரம் கையை விட்டு போயிடும். நீங்கள் துரைமுருகன் நம்ம மந்திரி சபையில் எடுத்தீங்கன்னா வேலூர் கையை விட்டு போயிடும். அப்போது நீங்கள் ஐ பெரியசாமி அதிகமாக தூக்கி அடிக்காமல் அருகில் வைத்தே அடிக்கும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது தடவையாக தூக்கி அடிக்க மாட்டார், ஆனால் அருகில் வைத்தே அடித்து கொண்டிருப்பார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சர்கள் ஸ்டாலின் படிச்சுட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் நீங்கள் சாதாரண நீங்கள் தொண்டனுடைய கருத்து சொல்கிறீங்க, அது அல்ல. ஸ்டாலின் எல்லா அமைச்சரை பார்த்து பயப்படுறார். என்ன ஏன் பயப்படுறாரு ஏன் பயப்படுறாருன்னா, இப்போ அவசர அவசரமாக தன்னுடைய மகனுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் வந்துருச்சு. அவரை பயிற்சி அவர் நினச்சா இந்நேரம் கொடுத்துருக்கலாமே, இந்நேரம் கொடுத்துருக்கலாமே. கொடுத்தீங்கன்னா பெரிய கலவரம், பெரிய கலவரம் அமைச்சர். என் மகனுக்கு மந்திரி கூடு, என் மகனுக்கு மந்திரி கூடுன்னு அத்தனை அமைச்சர் வந்திருப்பான். அத்தனை அமைச்சரும் எல்லா அமைச்சர்களும் முன்மொழிகிறாங்களே. சின்னவன் சொல்கிறாங்க அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னா நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கொடுங்க என் மகனுக்கெல்லாம் பதவி வேண்டாம், வீடு கணிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்களா? அவர் மூலமாக இவங்க கேட்க தயாராக வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவரை உட்கார வச்சா அடுத்து தன்னுடைய மகனுக்கு மந்திரி பதவி வேணும். டிஆர்பி ராஜாவுக்கு டிஆர் பாலு நீங்கள் 5 வருஷமாக கேட்டுட்ருக்காரு. என்ன கேட்டுட்ருக்காரு? அமைச்சரவையில் சேருங்க, நாளைக்கு சேர்க்குறேன், செவ்வாய்க்கிழமை சேர்க்குறேன், புதன்கிழமை சேர்க்குறேன்னு ஓடிட்டுருக்கு. இதெல்லாமே முழுக்க முழுக்க ஐ பெரியசாமி செந்தில்குமாருக்கும் ரொம்ப வருஷமாக கேட்டுருக்காரு. உள்கட்சி பிரச்சனை, இந்த உள்கட்சி பிரச்சனையை தக்க வைப்பதற்கு தான் இவர் பல கோணங்களில் பல அரசியலை பல சாணக்கித்தனம் பல டிப்ளமெட்டிக் ஓடிட்டுருக்கு. இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு தான் அந்த பேச்சை நம்ம பார்க்கணும். அறிவாளி அப்படி தான் பார்ப்பான், அம்சம் இல்லைன்னு அறிவாளி அப்படி தான் பார்ப்பான். அரை அரசியலை தெரியாத நீங்கள் இப்போ தந்தி பேப்பர் படிக்கிறவன், சிந்து பாத் கணிதி படிக்கிறவன் இப்படி வேணால் எடுத்துக்குவான். இருக்கக்கூடிய உண்மை என்பது அதுதான், உண்மை இதுதான். நன்றிண்ணா இந்த அமர்வில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. வணக்கம், வணக்கம், நன்றி.